Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. வீட்லயே செய்யலாம், கடையில கூட போய் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. கிரவுண்ட்நட் வச்சு எப்படி கிரவுண்ட்நட் பர்ஃபி செய்யறன்ட்டு இப்ப பார்க்கலாம். நீங்க கடையில வாங்கினா கூட ஃபுல் கிரவுண்ட்நட் போட்டு பெரியவங்க சாப்பிட முடியாது, குழந்தைங்களும் சாப்பிட முடியாதுங்க. இது வீட்டில் நீங்க பண்றதுனால கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன் நான் கிரவுண்ட்நட்ஸ். அதனால நீங்க சின்ன குழந்தைங்களும் சாப்பிடலாம், கொஞ்சம் வயதானவங்களும் சாப்பிடலாம், எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ ஒரு கப் நிலக்கடலை எடுத்திருக்கேன். இது வறுக்காத கடலை, இப்போ வறுக்க போகிறேன். நீங்கள் வறுத்த கடலையும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் இதை தோலை வந்து நம்ம நீக்கிடலாம். இப்போ பாருங்கள், அந்த கடலை வந்து நான் தோல் நீக்கி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன், இதை வந்து போட்டுடுங்க. ஸோ இதை வந்து நல்லா பவுடர் ஆக்கிடலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டேன். இது மாதிரி பவுடர் ஃபார்மில் இருக்கும், தண்ணி ஊற்றாமல் அரைங்க. அதே மாதிரி மிக்ஸி ஜாரும் நல்லா ட்ரையாக இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், நான் பவுடர் எடுத்து வச்சிட்டேன். இது இப்போ எந்த கப்பில் நீங்கள் வந்து கடலை எடுத்தீங்களோ அதே கப் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வெள்ளை வந்து செத்தி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு கப் எடுத்துக்கேன். இது வந்து இப்போ ஒரு வானல் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் பாகு காய்ச்ச போகிறேன், அதனால் இந்த வெள்ளத்தை அப்படியே போட்டுருங்க. கொஞ்சம் சிம்லே வச்சுக்கோங்க. நல்லா பாகு காய்ச்சிட்டு அந்த உருண்டை பதம்னு சொல்லுவாங்கள்ல, அது வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். சிம்லே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், வெள்ளம் மெல்ட் ஆகிடுச்சு. நான் அந்த உருண்டை பதம் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அது வரைக்கும் பொறுமையாக சிம்மில் வச்சு நீங்கள் வந்து கிளறி விட்டுட்டுருங்க. இப்போ பாருங்கள், அந்த பதம் வந்துருச்சு. நான் இதை எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அது கொஞ்சமாக எடுத்துட்டு, இப்போ வந்து நான் ஒரு சின்ன பவுலில் வந்து தண்ணி வச்சுருக்கேன், இதில் கொஞ்சம் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து நான் என்னால் ஈஸியாக எடுக்க முடியணும். இந்த தண்ணியில் போட்டிருக்கிறது வந்து இது மாதிரி உருண்டையாக இருக்குது பாருங்கள், அதாங்க உருண்டை பதம். அப்படியே உங்களால் கையில் எடுக்க முடியும். அதே சமயம் நீங்கள் வந்து இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் சவுண்டும் வரும். இதுதான் உங்களுக்கு வந்து அது கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன்ல, இதை வந்து நீங்கள் இதை போட்டுருங்க. இந்த நம்ம கடலை வந்து அரைச்சி வச்சோம்ல, இதை அப்படியே போட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஓரளவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த இது மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும். இன்னுமே நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு காமிக்கிறேன். லைட்டாக சிம்லே வச்சுக்கோங்க, ஆனில் வைக்காதீங்க, டோட்டல் இது வந்து ஸ்பாயில் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது மாதிரி வந்துருச்சுங்க. ஓரளவு கொஞ்சம் உங்களுக்கு உருண்டு திரண்டு வந்துடும் ஒரு ஃபார்முக்கு. இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இது மாதிரி ஒரு சின்ன பிளேட் எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா நெய் தடவி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லெவல் பண்ண போகிறோங்க. இது மாதிரி ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடுங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், அந்த பிளேட்டில் நான் கொட்டியிருக்கேன். இதை நீங்கள் வந்து ப்ராப்பராக லெவல் பண்ணுங்கள். ஸ்பூன் வச்சு இது மாதிரி லெவல் பண்ணியிருக்கேன். நான் வந்து கம்மியாக ஒரு கப் எடுத்ததுனால சின்ன பிளேட்டில் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரே எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க, ஓரளவுக்கு செட் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிக டைம் விட்டிங்கனாலும் நல்லா செட் ஆகிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் போதுங்க. இது பாருங்கள், ஓரளவு நல்லா லெவல் ஆகிடுச்சு. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, நான் கட் பண்ண போகிறேன். பண்ணியிருக்கேங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் செட் பண்ண டைம் விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் இதை எடுக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு கட் பண்ணி பார்த்தேன், வருதான்ட்டு வருது. இங்கே பாருங்கள், ஈஸியான கிரவுண்ட்நட் பர்ஃபி ரெடி. இது உங்களுக்கு நெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வருங்க. நீங்கள் கட் பண்ணாலே போதும், உங்களுக்கு அப்படியே இப்படி ஈஸியாக எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஹாட்டாக சாப்பிடுங்க, இன்னும் டேஸ்ட்டாக கூட இருக்கும். ஏன்னா நெய் வேறு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம் இல்லைங்க. ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சிம்பிளான ரெசிபி தாங்க. எனக்கு ஒரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் தாங்க ஆயிருக்கும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.